லண்டன்ல இருந்து ரஃபீக், முகமது ரஃபீக் என்பவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, கீழே உள்ள ஜாகிர் நாயக்கின் விளக்கத்தின் பிரகாரம் மூன்று முஸ்லீம் ஆண்கள் ஜும்மா ஜமாத்திற்கு அவசியமா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது நாம வந்து ஒரு ஆளோட இன்னொரு ஆள் இருந்தாலேயே ஜும்மா நடத்தலாம், ஜமாத் நடத்தலாம் என்று நம்ம சொல்லி இருந்தோம். ஜாகிர் நாயக் வந்து அவர் ஒரு ஹதீஸை எடுத்து காட்டி இந்த மாதிரி விளக்கம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டா, அபு தர்தா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றாங்க, மாமின் சலாசத்தின் ஃபி கரியத்தின், எந்த ஒரு ஊர்ல உள்ள மூன்று பேர் இருந்தார்களே, ஆனால் எந்த ஒரு ஊரா இருந்தாலும் மூணு முஸ்லிம்கள் இருந்து, லாயு அத்தனும் பாங்கு சொல்லப்படாமலும், உலா துகாமு ஃபீஹிமு ஸலாத்து தொழுகை நிலைநாட்டப்படாமலும் இருக்கும் என்று சொன்னால், இல்லஸ் தகவது அலைஹிமு ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை வந்து சூழ்ந்து கொள்கிறான், அதனால ஃபாலைக்க பில் ஜமா, ஜமாத்தை நீ பற்றி பிடித்துக்கொள் அப்படின்னு அகமதுல இருக்குது. ஜமாத்துனா அந்த ஜமாத்தில், அந்த ஜமாத் இல்ல, நசையில விளக்கம் வரும்பொழுது யானி பில் ஜமாத்தி அல் ஜமாத்த ஃபி ஸலாத், ஜமாத்னா தொழுகையில ஜமாத்தா தொழுகிறது தான் இதுல சொல்லப்படுது அப்படின்ற விளக்கமும் நசையில சேர்ந்து வந்துருது. அதனால இந்த ஹதீஸை காட்டி மூணு பேர் தான் இருக்கணும்னு அவர் வாதிட்டு இருக்காரு. ஜாகிர் நாயக் சொன்னதாக சொல்றாங்க. இதுல வந்து இது இருக்குதான், இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, மூணு பேர் இருந்தா ஜமாத்து இல்லாம இருக்கக்கூடாது, கம்பல்சரியா உள்ள ஒரு விஷயத்தை இது சொல்லுகிறது. ஆனால் மூன்று தான் அவசியம் என்பதை இதை காட்டுமானா காட்டாது. ஏன்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே நான் சொல்லும் பொழுது ரெண்டு பேர் இருந்தா போதும் என்பதற்கு நான் ஆதாரம் சொல்லி இருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னா, புகாரியில 630வது ஹதீஸ்ல இரண்டு நபர்கள் ரசூலுல்லாவிடத்தில் வந்தார்கள், யுரிதானி சஃபர, பிரயாணத்தை திட்டமிட்டு ரெண்டு பேர் வந்தார்கள். இப்போ காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப ரெண்டு பேர்தான் ரசூலுல்லா சொல்றாங்க, இதா அன்துமா ஹரஜுதுமா, நீங்கள் வெளியே புறப்பட்டு விட்டீர்களே, ஆனால் ஃபஅதினா, நீங்க பாங்கு சொல்லுங்க, சும்மா அகீமா, பிறகு இகாமத்து சொல்லுங்க, சும்மல் யவுமுக்குமா அக்பருக்குமா, உங்கள யார் பெரியவரோ அவர் இமாமத்து செய்யட்டும், இமாமா இருக்கட்டும். அவ ரெண்டு பேர் போதும்னு சொல்றாங்கல்ல, இன்னொரு ஆளை தேடுங்கன்னு சொல்லல, மூணு இருந்தாலும் செய்யலாம், மூணு வந்து கொஞ்சம் அதிகம் வலியுறுத்தப்பட்டது. அந்த ஹதீஸ அவர் பார்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஹதீஸ்ல குறைஞ்சபட்ச ஜமாத்துக்குரிய அளவு சொல்லப்பட்டிருக்கிறது, குறைஞ்சபட்ச ஜமாத்தின ரெண்டு பேர் இருந்தா கூட செய்யுங்கிறது. 630 ஹதீஸ் எடுங்க, ஹதீஸ்ல இருக்குங்கும் போது நம்ம ஹதீஸை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொன்னாலும் ஜாகிர் நாயக் சொன்னாலும் அது அவங்களுடைய கருத்து எடுக்க தேவை கிடையாது, நம்ம எடுக்க வேண்டியது ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பேர் இருந்தீர்களே ஆனால் நீங்க என்ன செய்யுங்க, பாங்கை காமத்து சொல்லி தொழுவுங்க, ஒரு ஆள் இமாமா இருங்க, அதை ஜமாத்தா தொழுவுங்க என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் இதுதான் சரியான நிலைப்பாடு. இதுக்கு மாத்தமான யார் சொன்னாலும் முடியும், ஹதீஸ்ல தெளிவான வாசகம் இருக்கும் பொழுது இதுதான் சட்டம்.